ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். குவைத்தில் லக்கி டிராவ் மோசடி கும்பல் கைவரிசை. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி குவைத் நியூஸை ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. குவைத்தில் வெப்பநிலை மிகவும் அதிகரிப்பு, பொதுமக்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குவைத்தில் நேற்று தீ விபத்து பல இடங்களில் ஏற்பட்டுள்ளது. ஜலிப், சால்மியா, சுக், முபர்கியா, ஹவாலி ஆகிய இடங்களில் ஏற்பட்டுள்ளது. குவைத்தில் போதைப்பொருள் செடிகளை வளர்த்து வந்த குற்றத்திற்காக முபரக் அல் அப்துல்லா பகுதியில் இரண்டு குவைத் குடிமக்களை போலீசார் கைது செய்தனர். குவைத்தில் லக்கி டிராவ் என்ற பெயரில் மோசடி, வாங்க விரிவாக பார்க்கலாம். குவைத்தில் லக்கி டிராவ் வின்னர் மோசடி கும்பல் ஆரம்பம். நம்முடைய தமிழ் நண்பர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் குவைத்தில் ஒரு தனியார் கம்பெனி ஒன்றில் பொது போக்குவரத்து துறையில் ஓட்டுநராக வேலை செய்கின்றனர். அவரிடம் இந்த கும்பல் தனது கைவரிசையை காட்டியுள்ளது. இந்த மோசடி கும்பல் ஒரு நாள் ஃபோன் செய்து, உங்கள் மொபைல் எண்ணிற்கு லக்கி டிரா வின்னரில் நீங்கள் தேர்வாகியிருக்கீங்க, உங்களுக்கு 2000 தினார் லாட்டரி வின்னர் விழுந்திருக்கிறது, எங்களுடைய சூப்பர்வைசரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுள்ளார். உடனடியே நம்முடைய நண்பர் அவரை தொடர்பு கொண்டு பேசிய போது, இந்த பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செய்து விடுவதாக கூறினார். நீங்கள் உங்களுடைய சிவில் ஐடி மற்றும் ஜெராக்ஸ், ஏடிஎம் கார்டு ஜெராக்ஸ் தருமாறு கேட்டுள்ளார். 2000 குவைத்தினர் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியதால் நம்முடைய நண்பர் அந்த டீட்டெயிலை அனுப்பி வைத்து விட்டனர். பின்னர் அந்த கும்பல் நான் சொல்லும் இந்த அக்கௌண்ட்டுக்கு 55 தினார் பணம் போடுமாறு கேட்டுள்ளார். எதற்காக என்று கேட்டதற்கு, இது சர்வீஸ் சார்ஜ் என்று சொல்லியுள்ளனர் அந்த கும்பல். நேரம் குறைவாக உள்ளது, தாமதமாகாமல் சீக்கிரம் அனுப்பும்படி வேண்டுகோள் வைத்துள்ளனர். வேறு யாருக்கும் ஃபோன் செய்து விசாரிக்க கூட அந்த கும்பல் நேரம் கொடுக்கவில்லை. நேரம் கொடுக்கவும் இல்லை, ஃபோனை கட் செய்ய விடவும் இல்லை. உடனடியே நம்முடைய நம்பர் அந்த பணத்தை எக்ஸ்சேஞ்சில் போய் போட்டுவிட்டனர். பணம் கையில் கிடைத்ததும் ஃபோனை கட் செய்து விட்டது அந்த கும்பல். நம்முடைய நண்பர் ஃபோன் செய்தால் பின்னர் எடுக்கவில்லை. அந்த திருட்டு கும்பல் பின்னர் மாலையில் ஃபோன் செய்து, சர்வீஸ் அமௌண்ட் போதாது, இன்னும் 25 தினார் வேண்டும் என்று கேட்க நம்முடைய நண்பருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. உங்களுடைய ஆபீஸ் எங்கே என்று சொல்லுங்கள், நான் அங்கே வந்து தருகிறேன் என்று சொல்ல, அதற்கு நேரம் இல்லை, சீக்கிரம் அமௌண்ட் கிரெடிட் செய்தால் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் உடனடியாக டிரான்சாக்ஷன் ஆகிவிடும் என்று ஆசை வார்த்தை பின்னர் கூறியுள்ளார். இல்லை, நான் உங்களை எப்படி நம்புவது என்று கேட்டதற்கு, உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால் சீக்கிரம் போட்டு விடுமாறு சொல்லியுள்ளனர், ஃபோனை கட் பண்ணவும் விடவில்லை. நம்முடைய நண்பர் எனக்கு பணம் வேண்டாம், என்னுடைய பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுள்ளனர். அந்த கும்பல் ஃபோனை கட் செய்து பின்னர் சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளனர். பின்னர் நம்முடைய நண்பர் போலீஸுக்கு போகவில்லை, அப்படியே விட்டுவிட்டார். போலீஸுக்கு போய் அலைந்தால் நம்முடைய வேலைக்கு லீவு போடும் சூழ்நிலை வந்துவிடும் என்று அதை அப்படியே விட்டுவிட்டார். பணமாசை பிடித்த அந்த கும்பல் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஃபோன் செய்து, உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி வந்துள்ளது, அதை சொல்லுமாறு கேட்டுள்ளார். நம்முடைய நண்பர் ஃபோனை ஆஃப் செய்துவிட்டனர். அந்த கும்பலிடம் போய் பிரச்சனையை பெரிதாக்க விரும்பவில்லை. இதில் என்ன ஒரு விஷயம் என்று பார்த்தால், இருமுறை ஃபோன் செய்யும் போதும் அவருடைய வேலை முடியும் வரையில் ஃபோனை கட் செய்ய விடவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பணாசை யாரையும் விட்டு வைக்காது. லக்கி டிராவ் என்ற முறையில் யாராவது ஃபோன் செய்தால் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்போடு இருந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.